Hello, Pastor Victor Rajamani. Happy, happy 50th birthday to you. ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள். எங்களது இதயபூர்வமான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அதோடு கூட கெத்செமனே பூரண சுவிசேஷ சபையினுடைய 30வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறீர்கள். இந்த ரெண்டு விழாக்களும் மிக மிகவும் சந்தோஷமானதும் மகிழ்ச்சிகரமானதும். சபையாருக்கும் உங்கள் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தார் மட்டுமல்ல உங்களை அறிந்த அனைவருக்குமே இது மிகுந்த மகிழ்ச்சி தருகிறதான ஒரு நாள். சென்னைக்கு வந்தபொழுது விசேஷமாக ட்ரினிட்டி பைபிள் இன்ஸ்டிடியூட், அப்பொழுது ட்ரினிட்டி பைபிள் காலேஜ் என்கிற பெயரில் இங்கே நடந்து வந்தது, இப்பொழுது இல்லை. இங்கே வந்த நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். வந்த நாட்களிலே தங்குவதற்கு சரியான இடம் அமையாமல் தினசரி வேத கலாசாலைக்கு வந்து செல்வீர்கள். ஆனால் வேத கலாசாலைக்கு வரும்பொழுதே நீங்கள் ஒரு ஊழியக்காரனுக்குரிய அத்தனை ஆயத்தங்களையும் பெற்றவர்களாகத்தான் இங்கே வந்தீர்கள். ஆனாலும் கூட வேத கலாசாலையினுடைய சகல ஒழுங்குகளுக்கும் கட்டுப்பட்டு இங்குள்ள மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாய், இங்குள்ளவர்களுக்கு நல்ல காரியங்களை படிப்பித்து அவர்களை தைரியப்படுத்தி உற்சாகமூட்டுகிறவர்களாய் காணப்பட்டீர்கள். வேத கலாசாலை முடித்த பிற்பாடு நீங்கள் போய் ஊழியத்தை ஆரம்பித்தீர்கள். அங்கு ஏற்கனவே ஊழியங்கள் நடந்து கொண்டிருந்து ஆனால் அவைகள் முன்னேற முடியாமல் தவித்து கொண்டிருந்த நேரம், நீங்கள் அந்த நேரத்தில் கடந்து சென்று கெத்செமனே பூரண சுவிசேஷ சபையின் ஊழியங்களை 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆரம்பித்தீர்கள். உங்கள் வாழ்க்கையானாலும் சரி, உங்களுடைய ஊழியமானாலும் சரி, முழுமையான அர்ப்பணம் உள்ள ஊழியங்கள். இந்த ரெண்டு ஊழியங்களினுடைய வளர்ச்சியை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இங்கே வேத கலாசாலைக்கு வந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உள்ளதான உங்களுடைய வளர்ச்சியை நான் பார்க்கும் பொழுது இது கர்த்தரால் வந்த காரியமே அல்லாமல் வேறொன்றுமல்ல. ஐ சீ காட்ஸ் கிரேஸ் அப்பான் யூ ஈவன் ஃப்ரம் யுவர் வெரி யங் ஏஜ். அடிக்கடி உங்கள் சாட்சியில் சொல்லுவீங்க, 10வது வயசில் எங்கள் அப்பா கூட நான் போய் பிசாசை துரத்தியிருக்கிறேன் சொல்லி. அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அதே வல்லமையான ஊழியம், வேதவசனங்களை ஆழமாய் சிந்தித்து தியானித்து ஜனங்களுக்கு கொடுக்குற விதம், இவர்கள் எல்லாவற்றையும் நான் அதிகமாய் பாராட்டுகிறேன். ஸ்ரீலங்காவிலிருந்து இங்கே வந்தீர்கள். வந்த நாள் முதல் இந்த தேசத்தை உங்கள் சொந்த தேசமாக்கி கொண்டீர்கள். இந்த ஊழியத்தை அர்ப்பணத்தோடு செய்தவர்கள் மாத்திரமல்ல, சபையை நான் பார்க்கும் பொழுது நீங்கள் ஆரம்பித்த இடம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அங்கே இருந்து இந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு நல்ல ஒரு பேராலயமாய், ஒரு கத்தீட்ரலாய் அந்த இடத்தை உருவாக்கி ஜனங்கள் நிறைய கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதான அற்புத அடையாள ஊழியங்களை நிறைவேற்றி வருகிறீர்கள். அதோடு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் சுற்றி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சென்று நல்ல ஒரு செமினார் டீச்சராக கருத்தரங்குகளை நடத்துகிறதுல சிறந்த பயிற்சிகளை பெற்று வளர்ந்தீர்கள். ஜெபிக்கிறதுல, ஜெபத்தை முக்கியமாய் கருதுகிறதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான். அதை மிகுந்த பாரத்தோடு செய்கிறீர்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மட்டுமல்ல, 30வது ஆண்டு விழாவில் நான் இன்னொரு காரியத்தையும் நினைக்க கூற விரும்புகிறேன். வாலிப வயதில் துணிச்சலோடு பண வசதிகள் கையில் இல்லாத வேலைகளிலே, ஒன்றுமில்லாத வேலைகளிலே எல்ஷடாய் என்கிறதான டிவி சேனலை தொடங்கி அதன் நிமித்தமாக ஏராளம் பேர் கர்த்தருடைய ஊழியத்தை டிவி ஊழியத்தின் மூலமாக செய்ய நீங்கள் வழிவகுத்தீர்கள். அவைகள் எல்லாவற்றையும் நான் கண்டு கழித்திருக்கிறேன். அநேகருக்கு அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இங்கே எங்களுடைய சபையினுடைய தலைமை சபையிலும் அடிக்கடி வந்து எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் செய்திகளையும் கொடுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு வருஷத்தினுடைய கடைசி நாட்கள் இங்கே வருவீர்கள். சபையார் உங்களை அதிகமாக நேசிக்கிறார்கள். வருஷ கடைசியிலே பாஸ்டர் விக்டர் ராஜாமணி வருவாரா என்று கேட்கிறார்கள். ஆகையினாலே பல விதங்களில் உங்களை குறித்த நற்சாட்சிகளை எனக்கு சொல்ல முடியும். இன்றைக்கு இந்த 50வது ஆண்டு விழாவை நீங்கள் கொண்டாடும் பொழுது தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் என்னவெல்லாம் நீங்கள் நினைத்து வைத்திருக்கிறீர்களோ, என்னவெல்லாம் தரிசனத்தை பெற்றிருக்கிறீர்களோ, அந்த தரிசனத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தர நான் உளமாற வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். குடும்பமாய் சபையாய் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். அதே போல் உங்கள் கெத்செமனே திருச்சபைக்கு ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எஸ்ஐயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 3வது வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறது,
நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இதுவரை செய்த ஊழியங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோடு முடிந்து விடவில்லை. நீ வலது புறமும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஸோ நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் சந்ததி, அதாவது உங்கள் சொந்த சந்ததி, பிள்ளைகள், சபையில் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், இவர்கள் அனைவரும் இன்னும் கூட எல்லா ஊழியங்களில் ஈடுபட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை நோக்கி நான் வேண்டுகிறேன். உங்களுடைய கடந்த காலங்களை காட்டிலும் வருங்காலங்கள் இன்னும் சிறப்பாய் விளங்க, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொன்னது போல, முந்தின 50 ஆண்டுகள், முந்தின 30 ஆண்டுகள் இவைகளின் மேன்மையை காட்டிலும் மகிமை காட்டிலும் பிந்தின 50 ஆண்டுகள், பிந்தின 30 ஆண்டுகள் அதுவற்றின் மேன்மையும் மகிமையும் பெரிதாயிருக்க வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான வேளையில் பாஸ்டர் விக்டர் ராஜாமணி அவளுக்காய், அவருடைய 50வது பிறந்த நாளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அவளுக்கு கொடுத்த அருமையான துணைவியார் அனிதா விக்டருக்காக, அவருடைய 3 பிள்ளைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அந்த குடும்பத்தை சுற்றிலும் வேலை அடைத்து நீ பாதுகாத்துக் கொள்வீராக. மரணத்தின் பிடியில் சிக்கியிருந்த அந்த 2 பேரையும் அங்கிருந்து மீட்டெடுத்து முன்னை காட்டிலும் வல்லமையான ஊழியங்களை செய்ய உமது பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிறீர். தொடர்ந்து அவர்களுக்கு அன்பு பாராட்டுவீராக. சபையும் நீர் விதமாய் ஆசீர்வித்து சபையின் எல்லைகளை பெருக செய்வீராக. விசேஷமாய் கர்த்தாவே, உமது பிள்ளைகளுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தாவின் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர நீர் உதவி செய்வீராக. தேவநாமத்தை மைப்படுத்துவீராக. அவளை கொண்டு செய்ய நினைத்த எல்லா காரியங்களும் செய்து முடிப்பீராக. உங்கள் நாமத்தை மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஆமேன். ஒன்ஸ் அகெயின், ஹாப்பி ஹாப்பி 50th பர்த்டே டு பாஸ்டர் விக்டர் ராஜாமணி. ஹாப்பி ஹாப்பி அனிவர்சரி, 30th அனிவர்சரி டு கெத்செமனே ஃபுல் காஸ்பல் சர்ச். காட் பிளெஸ் யூ.